அண்ணா, இரண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க, இரண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அண்ணா கரெக்ட், விளவன்கோடு. பட் அவங்க இஷ்யூ பண்ணிருக்கக்கூடிய பிரஸ் நோட்ல திருக்கோவிலூர் இருக்கு. அது நாங்க கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து நமக்கு விளவன்கோடு வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ண பிரஸ் நோட் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு அவங்க பிரஸ் கான்பரன்ஸ் ஆரம்பிக்கும் போது இஷ்யூ பண்ண பிரஸ் நோட்ல திருக்கோவிலூர் சேர்த்திருந்தாங்க. இப்ப அமெண்ட் பண்ணதுல விளவன்கோடு மட்டும் இருக்கு, திருக்கோவிலூர் இல்ல. அதனால நம்மை பொறுத்தவரை, ஏன்னா சீட்டு நம்ம 39 சீட்டுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளரை முடிவு செய்யும் பொழுது விளவன்கோடுக்கும் முடிவு செய்து நாங்கள் அறிவிக்கின்றோம். வரணுங்கண்ணா, வேகமா வரணும். ஏன்னா பாத்தீங்கன்னா டேட் ரொம்ப நெருங்கி இருக்கு. செட்டில் ஆயிரும், மேட்டர் ஆஃப் டேஸ் செட்டில் ஆயிரும். ஏன்னா நமக்கு 20 உங்களுக்கு நாமினேஷன் ஆரம்பிக்குதுன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் ஆன் 16 இருக்கீங்க. ஏன்னா மோடி அவர்கள் 18 இருக்காங்க, 19 இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அவசரம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா முதல் ஃபேஸ்ல இருக்கும், போன முறை போல் இரண்டாவது ஃபேஸ்ல இல்ல. அதனால் வேகமாக எல்லாம் செட்டில் ஆயிருங்கண்ணா. எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. அண்ணே சரியான நேரத்தில் அறிவிக்கிறோம் அண்ணே. அதுக்கு ஒரு தலைவர் தனியாக ஒரு குழு போட்டிருக்கோம், முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்கு, குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வேகமாக அறிவிக்கின்றோம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் டெய்லியும் பத்திரிகை நண்பர்கள் சந்திக்கத்தான் போறோம், நாளைக்கும் பார்க்க போறோம், நாளானைக்கு பார்க்க போறோம். அதனால் டெய்லி உங்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. கூடிய விரைவில் அறிவிக்கின்றோம் அண்ணே. இப்ப நான் சொல்லிடலாம், மாநில தலைவராக இவங்க போட்டுவிடுவாங்க, அவங்க போட்டுவிடுவாங்க. ஆனால் ஒரு கூட்டணியினுடைய தர்மம் என்னன்னா, நாங்கள் அறிவிக்கும் பொழுது 39 சீட்டோட சேர்ந்து அறிவிக்கிறது தான் தர்மம். அதனால மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசணும், அதுதான் முறை. எதாச்சியாக நாமளே இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அது சரியா இருக்காது. அதனால் எல்லா சீட்டுக்கும் 39 சீட்டு கொடுக்குற அதே மரியாதை தான் விளவன்கோடு சீட்டு கொடுக்குறோம். அதனால் அறிவிக்கும் பொழுது மொத்தமாக அறிவிக்கணும். சேலம் சொல்றீங்க 19 சேலம். ஆனால் 18 கோயம்புத்தூர் இருக்கு, 19 சேலம் இருக்கு. பிஎம் அதுக்கு பின்னாடி வர்றாங்க, வராமல் இருக்க போறது இல்லை. அதனால் சரியான நேரத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடைக்கு கொண்டு வருகின்றோம். அண்ணே பாப்பீங்க அண்ணே, நாளைக்கு நாளானிக்கு நமக்கு நேரம் இருக்கு, நம்ம பேசுவோம். 18 முன்னாடியே பத்திரிகையாளர் நம்ம பேசத்தான் போறோம், அறிவிக்கின்றோம் அண்ணா. அது எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தங்கண்ணா. ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை விட தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் டூயிங் எலெக்ஷன் இஸ் வெரி ஹை. அது என்ன ஆகுதுனாங்கன்னா, படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கு பயப்படுறாங்க. நாம் ஏதோ சொல்லிட்டு போயிடலாங்கண்ணா, ஆனால் உண்மையான கலநிலவரம் என்னன்னா, ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சகோதரன் சகோதரி சுயேட்சையாக நிற்கிறக்கே எங்கள் பயம். மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை அதிகமாக ஜெயிக்கிறாங்க, ஏன்னா மொத்த காஸ்ட் ஆஃப் எலெக்ஷனே குறைவு, அப்போ சுயேட்சைக்கும் அதே வாய்ப்பு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஊரில் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் களம் வந்து சூடாக இருக்குது, பணம் அதிகமாக புழங்குது. அதனால் எங்களுடைய நம்பிக்கை, இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக அடக்கியே காட்டுவோம், இந்த முறை கிராக் டீம் போட போகிறோம், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த முறை நாங்கள் முடுக்கிவிட போகின்றோம், 100 தான் கொடுக்க போகிறோம், 100 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷம், அதுக்குள்ளே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னா நீங்கள் சிவிஜில் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அதனால் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்தளவுக்கு மேன் பவர் அவங்ககிட்ட இருக்கணும், 100 ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரிசால்வ் பண்ணி முடிக்கணும். அப்படி செய்தாங்கன்னாவே பாதி விஷயம் குறையுங்கண்ணா. இன்னொன்று மக்களுடைய அவேர்னஸ், உங்களை போல் நானும் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது போல் இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனாக அது இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு தாக்குதல், தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட கருத்துக்கள், இதையெல்லாம் தாண்டி தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே ஒரு இஷ்யூ வச்சு எலெக்ஷன் அணுகட்டும், அது மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி இருந்தாவே மசில் பவர் மணி பவர்னுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை.